வணக்கம் சார். வணக்கம். இந்த மக்கள் எல்லாரும் விக்ரந்த் சாருக்காக வந்திருக்காங்க. விக்ரந்துக்காகவா சார்? இவங்க யாத்திரையும் வேணும். அக்ஷரா விக்ரந்த் இங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான்னு இவதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா. தேங்க்யூ ஐயா. அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு பையனை கொடுத்திருக்காரு. உங்க பையன் ரூபத்துல எங்களுக்கு ஒரு கடவுளை கொடுத்திருக்கீங்க ஐயா. கஷ்டம் வந்தா கண்ணீர் விடுறது மனுஷனோட இயல்பு. ஆனா அவர் எங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. அதுதான் என் மனிதாபிமானம். அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து இப்படி பேசாம அமைதியானதா என்ன அர்த்தம்? என்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒரு மாச சம்பளம் கொடுக்காம இருந்தேன்னா ஒருத்தனும் வரமாட்டான். ஆனா இன்னைக்கு உனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுதுரா, இத்தனை வருஷமா நான் என்ன சம்பாதிக்கல, நீ இங்க என்ன சம்பாதிச்சிருக்கன்னு. நீ உங்க அம்மாவும் கரெக்ட்னு இப்ப ப்ரூஃப் பண்ணி காட்டிட்ட. எப்பவும் மைண்டால மட்டும் இல்ல, அப்பப்போ மனசாலையே யோசிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. I have heard the best lies for you. வேண்டாம் டாடி, என்னுடைய கேஸ நானே வாதாடிக்கிறேன். நீ பிடிவாதக்காரன்டா, எல்லாத்திலயும் பிடிவாதமா இருப்ப. ஆனந்த் சுரானாவோட ஒரே ஒரு பையனான இந்த விக்ராந்த் சுரானா. உங்களுக்கும் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிருக்கான். அம்மா ஒரு முறை வெளியே வாமா, ரொம்ப கேப் ஆயிருச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஷேர் வாங்கும் போது நல்லா இருந்ததுல, உங்களுக்கு வேண்டியது இதுல இருக்கு, பொறுக்கிக்குங்க சார். சிஎம் சார் லைன்ல இருக்காரு. சார் ஜெயேந்திரா, என்னையா இதெல்லாம்? நால இப்பவே நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை பொய் நிரூபி, இல்லனா ரிசைன் பண்ணிடு. என்ன பண்ணு நல்லா தெரியும். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லா லாக்கப்பும் ஃபுல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி இந்த கைதிங்க எல்லாம் இங்க தான் இருக்க போறாங்க. நாளைக்கு விடிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அது நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் இல்லையா? சாரு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கேன். அவரை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆ
சார், ஒவ்வொருத்தரும் 10-15 மர்டர் பண்ணவ சார். இந்நேரம் கதை பைத்தியக்காரத்தனமா முடிவு பண்ணாம நேர கோட்டுக்கு வர சொல்லு. நம்ம நாட்டுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. வெளியாச்சும் சொல்றதுக்கு இது எதுவும் புது கதை கிடையாது சார். நாடு உருவானதுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை கரப்ஷன். இந்த உலகத்தில் எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும் அதிகாரம் மட்டும் அவங்க கையில் தான் சார். சில மாசங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு சீரியல் பாம்பிளஸ் நடந்துச்சு சார். அந்த விபத்தில் சிக்கி இறந்து போன அப்பாவி மக்கள் சாட்சியா? இதே மினிஸ்டர் இதே மீடியாவுக்கு முன்னாடி செத்தவங்களுக்கு இவ்வளோ காயப்பட்டவங்களுக்கு இவ்வளோ சதைக்கும் சமத்துக்கும் ரேட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். ஆனால் அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான், யாருக்கும் பணம் போய் சேரல. ஒரு பாம்பிளஸ் மட்டும் இல்ல சார், ஒரு பிளைஓவர் கலாப்ஸ், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஒரு பஸ் ஆக்சிடென்ட், புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு தூக்கு மாட்டிக்க செத்தாலும் சரி. நம்ம தேசத்துல ரெட் டேபிசம் மேல ஜெனரல் இந்த மாதிரி விபத்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். We all know that problem. Actually நம்ம கேஸுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? முதல்ல பாயிண்ட்க்கு வர சொல்லுங்க யுவர் ஆனர். It's the whole point, your honor. It's not an administrative delay. It's a blatant corruption. அது சம்பந்தப்பட்ட செக்ஸ், வவுச்சர்ஸ், ஹாஸ்பிடல் பில், பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் சார். And you can also see the current position of victims sir. சம்பந்தப்பட்டதான் பணத்தை தொலைச்சிட்டு கோபத்தில் எங்களை அவர் கொல்ல பார்த்தாரு. அப்ப விக்ரந்த எங்களை காப்பாத்தினார். இவங்க சொல்றது எல்லாமே போய், இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. ஃபண்டை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி உடனே ரெண்டு பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இப்ப அதை அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. That's all your honor. இங்க இருக்கிற சாட்சிகளுக்கு ஒரு கரெக்டர் இல்ல, கிரெடிபிலிட்டி இல்ல. To convince anyone in court of law, you need a flawless collaborative evidence. It's exactly they don't. சார், நான் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிற வீடியோ எவிடன்ஸ் ஒரு முறை பாருங்க சார். வாய மூடு. அந்த பேரை நான் வச்சுக்கிட்டது நீ கூப்பிடுறதுக்காக இல்லடா. அ
அந்த வீடியோவை பார்க்கும்போது ஏறத்துமே குதிச்சுக்கிட்டு இருக்குது சார். இப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்புலன்னு தோணுது சார். ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துருங்க சார்.